கிழக்கு தாம்பரத்தை சேர்ந்தவர் ரசலையன். கட்டிட நிறுவன உரிமையாளராக விலகியவர் மேஸ்திரியாக இருந்து படிப்படியாக வளர்ந்தவர். கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தையொட்டி தனது குடும்பத்தினர், உறவினர்கள், நிறுவனத்தில் பணிபுரிபவர்கள், வடமாநில புலம்பெயர் தொழிலாளர்கள் அனைவரையும் அழைத்து கலை நிகழ்ச்சிகளுடன் கொண்டாடினார். தன்னை போல் தனது வீட்டருகே உள்ளவர்கள் 2000 பேருக்கு கிறிஸ்துமஸ் கேக், மட்டன் பிரியாணி, புத்தாடைகளை வழங்கினார். முன்னதாக தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா நேரில் கலந்து கொண்டு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்தார். மண்டல குழு தலைவர்கள் காமராஜ், இந்திரன், கவுன்சிலர் சகிலா ஆனந்த் உள்ளிட்டவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். மேலும் ரசலையன் செய்தியாளர்களிடம் பேசும்போது, தன் குடியிருக்கும் பகுதியில் உள்ளவர்கள் புத்தாடை அணிந்து பண்டிகை கொண்டாட வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் ஆண்டுதோறும் இதை வழங்கி வருவதாகவும், தன்னை போல் தன் மகன்களுக்கும் பிறருடன் பண்டிகை கொண்டாடக் கூறி செயல்படுவதாக கூறிய ரசலையன், இதற்கான செலவையும் அறிமுக பேட்டியும் தேவையில்லை என்றும், நீங்களும் சாப்பிட்டு போங்கப்பா என்று இன்முகத்துடன் உழவு வழங்க சென்றார். உதவி செய்பவர் நசரன், அவருடைய குடும்பத்தார். ஆனால் பெறுபவர்கள் யாராக இருந்தாலும் ஏழைகளுக்கு போய் சேரக்கூடிய அளவிற்கு இன்னும் அதிகமாக ஏழைகளுக்கு போய் சேரக்கூடிய நாங்களும் கற்றுக்கொண்டு ஏழைகளோடு நாங்கள் எங்களிடையே இருப்பதை பகிர்ந்து கொள்ள அருள் புரிவீராக. அன்பு இறைவா, இங்கே இருவர் மூவர் கூடியிருக்கிறீர்களோ அவர் நடுவே இருக்கிறேன் என்று சொன்னீரே. இதோ என்ற திரு ரசலின் அவர்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதியும் நிறைவாக எங்களுக்கு உமது அருளை தாரும். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். வாழ்த்துக்களையும் நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய ரசர் அவர்கள் தாம்பரம் பகுதியில்
உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.